हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। शत्रुघ्नं च सुदर्शनं तु भरतं श्री पांचजन्यं तथा शेषं लक्ष्मणमेव राघवगदां रात्रिं चरेशानुजं वैदेहीं श्रियमेव वानरगणान् देवान् शिवं मारुतिं पौलस्त्यौ तव पार्षदौ हृदि भजे त्वामेव नारायणम्। भगवान अवतारम् பண்ணி வரார் என்றால் அது ஒரு பெரிய உற்சவம். க்ஷணத்துக்கு வந்துட்டு க்ஷணத்துக்கு மறைஞ்சுட்டார் அப்படிங்கறதே உற்சவம் தான். நரசிம்மனா வந்தார் ஆவிர் பவிச்சாருங்கிறதே உற்சவம் தான். இன்னும் பொழுது அதே பகவான் வந்து பல வருஷங்கள் மர்த்திய லோகத்தில் இருக்க போறார் என்றால் மகோத்சவமா நடக்கும். அப்பேற்பட்ட மகோத்சவத்துல எல்லாரும் கலந்துக்கணும் என்று ஆசைப்படுவா, ஒத்தரா வரமாட்டார். சாதாரணமா ஒரு ராஜா திக்விஜயமா கிளம்புறான் என்றாலே, திக்விஜயம் என்ன, பக்கத்து தெருவுக்கு கிளம்புறான்னாலே ஒத்தனா கிளம்ப மாட்டான். அந்த ராஜாவோட கூட யானைப்படை தேர்ப்படை மொத்த கோஷ்டி மந்திரிமார்கள் சேனாபதிகள் எல்லாரும் கிளம்புவார் இல்லையா. அது மாதிரி ஒரு சாமானிய ராஜாவுக்கே இருந்ததுன்னா அப்போ ஜகத்தினுடையவே சிருஷ்டி பண்ணக்கூடிய எல்லாருக்கும் நாயகனா இருக்கக்கூடிய லோகநாதனா இருக்கக்கூடிய பிரபு பூலோகத்துல அவதாரம் பண்றார் என்றால் ஒத்தரா விட்டுடுவாளா பரிவாரங்கள்லாம். பரிவாரத்தோட இறங்குவாராம். அப்படி பரிவாரத்தோட இறங்குறார் என்னும் பொழுது பூலோகத்துல யார் யாரெல்லாம் கூட இருக்காளோ ராமச்சந்திர பிரபுவோட இவா இவா இன்னார் இன்னார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ராமே லக்ஷ்மணே பரத சத்ருகுணாள் நாலு பேருமே மகாவிஷ்ணுதான் வால்மீகி ரீதியா சொல்லணும் என்றால். ஆனால் ராமர் பூர்ணாவதாரம், ஜக்யே விஷ்ணு சனாதனஹா, சாட்சாத் ஆதிதேவோ மகாபாகு ஹரிர் நாராயண பிரபு, சாட்சாத் ராமோ ரகுசிரேஷ்டா, ஆதிதேவனான நாராயணன் சாட்சாத்தாக ராமரா வந்தார் என்று வால்மீகியினுடைய வார்த்தை. சாட்சாதவதாரம் என்று இங்க கூறப்படுவதுதான் பூர்ணாவதாரம். சேஷோ லக்ஷ்மண உச்சதே என்றால் சேஷகான அம்சம், லக்ஷ்மணர் அம்சமாக வந்தார். லக்ஷ்மணர்ங்கிறது உபலட்சணம் இங்கே. லக்ஷ்மண பரத சத்ருகுணால் அம்சம், ராமர் பூர்ணாவதாரம் என்று ராமாயணம் சொல்றது. இங்கு ஒரு முக்கியமான விஷயம், பிற்காலத்தில் வந்த புராணங்கள் அதுக்கப்புறம் பாஞ்சராத்திரம் முதலிய வைஷ்ணவ தந்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயம், வந்திருக்கக்கூடிய நாலு பேர்ல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சாட்சாத் நாராயணன், சத்ருக்னன் சுதர்சன பகவான், பகவான் நாராயணனுடைய திருக்கரத்தில் உள்ள சக்கரம்தான் சத்ருக்னனாக வந்தது, ஞானப்பிரதமான சங்கு பகவான் நாராயணனுடைய ஹஸ்தத்தில் உள்ள சங்கு, அந்த சங்கே பரதனாக வந்தது. ஒவ்வொருத்தருமே இவா யாருமே வந்து நித்தியசூரிகள் தான். சங்கு சக்கரம் இதெல்லாம் ஜடம் இல்லை, எல்லாம் விஷ்ணு பரிவாரம் நித்தியசூரிகள். அதனால சங்கே பரதனாக வந்தது. சேஷம் லக்ஷ்மணமேவே, நின்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று இருக்கக்கூடிய ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக வந்தது. இதை வால்மீகியே சொல்றார், சாட்சாத் ராமோ ரகுசிரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சியதே. சேஷகாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், அம்சம்னு ஒரு அர்த்தம், மற்றொன்று ஆதிசேஷன் அர்த்தம். ஆதிசேஷனே ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாக இருக்கிறதுனாலையும் சேஷனுக்கு சேஷம் என்கின்ற பெயர் பொருந்தும். நாராயண அம்சம்தான் வாசுதேவன், சங்கர்ஷணங்கிற வியூகமூர்த்தி தான் ஆதிசேஷன். அதே ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக வந்தார் என்று இவ்வளவும் சொன்னார். இதெல்லாம் பிரசித்தம், அபூர்வமா ஒரு விஷயம், ரொம்ப ரேரா சில இடங்கள்ல தெரிவிக்கப்படுற விஷயம். பகவான் நாராயணனுடைய திருக்கரத்தில் உள்ள கதை இருக்கு இல்லையா, அந்த கதையாக அந்த கதையே விபீஷணமாக வந்தது
கதாம் ராத்திரிஞ் சரேசானுஜம் உத்பபாத கதாபாணிகி என்ற ஸ்லோகம் பொழுதே ஸ்ரீ அண்ணா வியாக்கியானம் சொல்லுவார். கதையை எடுத்துட்டு விபீஷணன் ராமரிடத்துல போனதுக்கு காரணம் தான் யாருங்கிறத அங்கு ஸ்தாபிக்கிறதுக்காக, அங்க விண்ணப்பிக்கிறதுக்காக என்று. அது மாதிரி விபீஷணன் பகவான் நாராயணனுடைய திருக்கரத்தில் உள்ள கதையே சீதம்மா கேட்கவே வேண்டாம். சீதம்மாவை பற்றி சொல்லும் பொழுது சீதாலக்ஷ்மி பவான் விஷ்ணு என்று பிரம்மதேவன் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதனால சீதாதேவி சாட்சாத் மகாலட்சுமி, சீதாம் வைதேகீம் ஸ்ரீயமேவ வானர கணான் தேவானு, வானரால் எல்லாருமே தேவாள் தான். தேவைஹி வானரத்தமுபாகதைஹி, தேவபுத்திராள் தேவபுத்திராள்னு வரும். தேவபுத்திராள்னா தேவாம்சமா வந்தவான் அர்த்தம். அது வந்து ரொம்ப வாச்சியார்த்தமா தேவாளுக்கு இவா பிள்ளைகளா பிறந்தா அப்படின்னு எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில பேர்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட அதை விட முக்கியம் இங்கே நம்ம வந்து அந்த துணியை எடுத்துக்கிறது தான். அந்தந்த தேவனோட அம்சம், அதாவது சூரியபுத்திரன் சுக்ரீவன் என்றால் சூரியாம்சம் சுக்ரீவன், வாயு புத்திரன் ஹனுமான் என்றால் வாயுனுடைய அம்சம் ஹனுமான். அது மாதிரி ஒவ்வொரு தேவனும் அதை ராமாயணமே காட்டி கொடுக்கிறது. யுத்தகாண்டத்தில் தேவைகி வானரத்துவம் உபாகதைகி, தேவாள் வானரத்துவத்தை அடைந்தார்கள். அது பார்த்தேன்னா அஸ்வினிகுமாராலே மைந்த துவிதர்களாக வந்தார்கள். இந்திரனே வாலியாக வந்தான், விஸ்வகர்மாவே நளனா வந்தான், அக்னியே நீலனா வந்தான். இது மாதிரி வானர வீரர்கள் எல்லாருமே தேவாம்சமாக வந்தவர்கள். அது எல்லாத்தையும் தனித்து சொல்லிட்டு அதன் பிறகு ஹனுமாரை பத்தி சொல்லும் பொழுது மட்டும் சிவம் மாருதி, சிவபெருமானே மாருதியாக வந்தார். அதுதான் தேவானு, அதுல அடக்கம் தானே அது. வானரகணானு தேவானு, வானரால்லாம் தேவாளா வந்தா அப்படிங்கறதுலயே சிவபெருமானும் அடக்கம் தானே யார் அப்படின்னா அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தேவாளிலேயே விலட்சணமானவர் மகாதேவன். இவர் வெறும் தேவன் இல்லை, மகாதேவன். அதே மாதிரி ஹனுமாரும் வானராளில் அடக்கம் தானே என்ன, வானராளிலேயே உத்தரா இருந்தாலும் வானராளில் உத்தரன்னு சொல்ல முடியாது. இவர் வானர சிரேஷ்டர், வானர புங்கவர். வானராளுக்குள்ள விலட்சணமானவர் ஹனுமார், தேவாளுக்குள்ள விலட்சணமானவர் சிவன். அதனால அதை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து சிவம் மாருதிம் என்று, தேவானு சிவம் மாருதிம் சிவபெருமான் மாருதியாக வந்தார் என்கிறது இங்க முக்கியமான விஷயம். பொதுவாக வால்மீகி ராமாயணத்துல வாயுதான் ஹனுமாரா வந்தார், வாயுவோட அம்சம்தான் ஹனுமான் வருது. ஆனால் புராணங்கள்ல தேவ ஹனுமான் சிவனே ஹனுமானாக வந்தார் என்கிறது சொல்லப்படுகிறது புராணங்கள்ல. அது மட்டும் இல்ல, ராமாயணத்துல அதுக்கான ஹிண்ட் இருக்கு. ருத்ரன் அப்படிங்கிறதே சம்ஹார கால சம்ஹாரத்தினுடைய அபிமானி தேவதை. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆழ்ந்து வேதத்தில் ருத்ரசூத்தங்களை கவனிச்சோன்ன வர விஷயம் வேகத்தினுடைய தேவதை. ருத்ரன் என்கிறது வேகத்தினுடைய தேவதை. இது மாதிரியான வேகம் அப்படின்னா அது தாறுமாறான ஒரு ஹாஃபசாட் வேகம் அப்படின்னு சொல்லாம யோகசூத்திரத்துல ஒரு வார்த்தை உண்டு, சம்வேகம் அப்படின்னு. தீவிர சம்வேகானாம் ஆசந்தகா அப்படின்னு சூத்திரம். இந்த சம்வேகத்தினுடைய தேவதையாக ருத்ரன் இருக்கிறார். பொதுவாக வேதம் வேகம் வேகம்ங்கிறது யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, யாருக்கும் வியாதியை வரவழைக்கக்கூடியது. ஆனால் இந்த சம்வேகம்ங்கிறது இருக்கு இல்லையா, சம்வேகம்ங்கிறது டிசிப்ளின்டு ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம், நியமித வேகம். இந்த நியமித வேகம் இருக்கே இது வந்து கஷ்டத்தை நீக்கக்கூடியது, வியாதியை நீக்கக்கூடியது. அதனாலதான் அவர் வைத்தியநாதன். நியமிதமான வேகம் தான் சில இடங்களில் வியாதியை நீக்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நமக்கு வியாதி வர்றதும் வேகத்தால தான். காம குரோதோத்பவம் வேகம், மனசுல உள்ள வேகத்தினால தான் வியாதி வருது. சில கோரமான வியாதிகள்லாம் நீங்கிறதும் வேகத்தால தான். அது என்ன சொல்றேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க, கேன்சரே எடுத்துக்கோங்க.
கேன்சருக்கு இந்த ட்ரீட்மெண்ட், அலோபதி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே பார்த்த இடம் ஒரு ஏதோ சரீரத்தில் ஒரு பிரம்மாண்டமான வேகத்தை கிளப்பி விட்டு தான் உள்ளே இருக்கிற கேன்சரஸ் செல்ஸ் எல்லாம் அழிக்க முடியுது. அதனால தான் ரோகத்தை போக்குறதுக்கான தெய்வங்கள், இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே வழிபாடாக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும், இது கொஞ்சம் ஒரு ரொம்ப ஆவேசமாக ஒரு உக்கிரமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் பார்க்க முடியறது நம்மளால. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு வில் பவரை கிளப்பி விட்டு தான் உள்ளே இருக்கக்கூடிய ரோகத்தை நீக்க முடியறது. சிவபெருமான் ரோகத்தையும் நீக்கிற தெய்வம், சம்சார ரோகத்தையே நீக்க வல்ல தெய்வம் சிவபெருமான் அப்படிங்கிறவர். ஓவராலாக ருத்ர சூக்தங்களை பாராயணம் பண்ணும்பொழுது தெரிய வருது என்னென்ன, ஜகத்து முழுக்க ஏதோ ஒரு வேகம், அந்த வேகத்தினால தான் சஞ்சாரம் மாறுது. பிரளய காலத்திலையும் அந்த வேகத்தினுடைய உற்பத்தம் தான் அது, அது மேலே கிளம்புறது தான் பிரளயத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு. ஆனால் அது நியமித வேகமாகவும் இருக்கு, அது வந்து கச்சா பிச்சான்னு ஒரு வேகமாக இல்லாமல் அது நியமித வேகமாகவும் இருக்கு. அதனுடைய அபிமானி தேவதையாக ருத்ரன் இருக்கிறார், அதனால தான் அகங்கார அபிமானி தேவதை அப்படின்னு சொல்கிறார், அதனால தான் சம்ஹாரத்தோட தேவதைன்னு சொல்கிறார். இது வேதத்துக்கும் புராணத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. இது என்னத்துக்கு இவ்வளோ இப்போ சொல்லிட்டு வரேன் அப்படின்னு, ஹனுமான் இடத்துல அது மாதிரி ஒரு வேகத்தை வால்மீகி வர்ணிக்கிறார் கிஷிந்தா காண்டம் கடைசியில. சவேகவான் வேக சமாஹிதாத்மா என்ற வார்த்தை, வேகத்தை உடையவர் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிக்காம இங்க ஒரு விரோ இது இங்க ஒரு ஆக்ஸிமோரன், அதாவது வேகத்தை உடையவர்னு மட்டும் சொல்லாம அடக்கப்பட்ட வேகத்தை உடையவர் அப்படின்னு சொல்றார். வேகம், அடங்கிய வேகம், இது ரெண்டுத்துலேயும் மாஸ்டரி என்கிறது தான் ஸ்ரீ ருத்ர லட்சணம். அதை சொல்லி சுந்தரகாண்டத்தை ஆரம்பிக்கிறார் பார்த்தேன், ஹரிப்பிரவீரகா பரவீரகந்தா மனசமாதாய மகானுபாவகா, நியமித வேகம் அதை சொல்லி ஆரம்பிக்கிறார். அது வந்து ஹனுமான், ஹனுமான் இடத்துல சிவாம்சம் உண்டுங்கிறதுக்கான ஹிண்ட்டுன்னு அடியனுக்கு தோணும், அதை பகிர்ந்துக்கிறேன். ஸ்ரீ ருத்ரன் அப்படிங்கிறதே அந்த ஒரு உத்ரித்த பிராணம் அப்படின்னு சொல்லலாம், மன்யு அப்படிங்கிற தேவதை, அது ரெண்டு பரியாய பதம் தான். அது அப்பேற்பட்டவருடைய அம்சமாக, சிவபெருமானுடைய அம்சமாக ஹனுமான் இருக்கிறார் அப்படிங்கிற தேவானு சிவம் மாருதிம் வானரகணான் தே மேலே பின்னாடிலாம் கேட்கவே மாட்டான் சுஸ்பஷ்டமாக புராணங்களில் ஹனுமான் சிவாம்சம்னு வரதோ, அதுக்கப்புறம் அந்த கிரந்தங்களில் பக்தாள்லாம் அப்படியே பாடுறான் சமர்த்த ராமதாசரோ அல்லது சந்த் துகாராம், துகாம்கணே ருத்ரா அஞ்சனி சியா குமார் அவ எல்லாரும் பாடுறா சிவம் மாருதி பௌலஸ்தியவு தவ பார்ஷதவு. இது பாகவத விஷயம், அதாவது ராவண கும்பகர்ணர்கள் யாரு அப்படின்னா அவ வைகுண்டத்தில் உள்ள விஷ்ணு பார்ஷதர்கள், ஜெய விஜயர்கள். அந்த ஜெய விஜயர்களே ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் வந்தார்கள் என்று அவாவா என்னென்ன அவதாரம், இங்கே ராமாயணத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் யார் யாருடைய அம்சம், யார் யாருடைய அவதாரங்கிறத ஸ்மரிச்சுக்கிறார். அப்படி ஸ்மரிச்சுக்கிறேன். ஹிருதி பஜே துவாமேவ நாராயணம், உண்மையே நாராயணம் என்று ஸ்மரிக்கிறேன். ஏவகாரம் இறங்க துவாம் ஏவ நாராயணம், என்ன ஸ்ரீமத் ராமாயணங்கிற கிரந்தத்தில் வேற எந்த நாராயணமும் கிடையாது, வேற ஒருத்தரையும் நாராயணம்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஹேத்து அமையாதபடி இந்த இந்த இருக்கிற கதை. ஏன் லக்ஷ்மண பரத சத்ருகுணாலாம் சொல்லலாமே அப்படின்னு, பாலகாண்டத்தில் பரசுராமர் வராரே அப்படின்னு சொல்லலாம், அவெல்லாம் அம்சங்கள். இங்க துவாமேவ அப்படிங்கிற ஏவகாரம் இருக்கிறத பார்த்தான்னா இங்க வந்து பூர்ணாவதாரம்ங்கிறதும் துணிக்கும்படியா அமையறதுன்னு தோன்றுகிறது. உண்மையே நாராயணன் என்று கருதுகிறேன் என்னும் பொழுது நீர்தான் பூர்ணமான நாராயணன் என்று இங்கு அழகாக ஸ்தாபிக்கப்படுகிறது. லீலா நாட்டிய நிதர்சனேன கிருபையா லோகசிய பக்திம் பராம் தாதும் மானுஷபாவமித்ய சரதா நானாவிதாம் தே கதாகாம் கஷக்னோதி தவாமலம் ச ஹிருதயம் ஞாதும் ஜகதி அத்புதம் பிரம்மேந்திராதி சமஸ்த தேவனி கதைஹி நாத்யாபி என் நிச்சிதம் நாத்யாபி என் நிச்சிதம்.
பொதுவா லோகத்துல ஒரு விசாரம், இது பிரசித்தமா எனக்கு தெரிஞ்சு அத்தியாத்ம ராமாயண காலத்திலேருந்தே இருந்துட்டு இருக்கு. ஏன் சிவபுராண காலத்திலேருந்தே இருந்துட்டு இருக்கு. அத்தியாத்ம ராமாயணத்துல வரக்கூடிய இந்த சிவ பார்வதி சம்பாஷணைக்கு, பார்வதி பரமேஸ்வர சம்பாஷணைக்கு சிவபுராணம் தான் மூலம். அது என்ன அப்படின்னா, ராமர பரபிரம்மம் பரமாத்மா பகவான்லாம் சொல்றாளே, அந்த ராமர் சீதாதேவியை தேடிண்டு இப்படி கதறிண்டு அலைஞ்சின்னு இருந்தாரே அப்படிங்கிறது. அலைஞ்சின்னு இருந்தாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி, இந்த கேள்வி, இந்த கேள்வியை எடுத்து அதுக்கு விஸ்தாரமா பதில்லாம் சொல்ற வழக்கம் அத்தியாத்ம ராமாயணத்துல இருக்கு. பதில் சிவபுராணத்துலையும் இருக்கு, பாகவதத்துலயும் இருக்கு. பாகவத்துல ஒரு ஒரு வரியில வரும், அது விஸ்தாரமா வருது சிவபுராணத்துலயோ அத்தியாத்ம ராமாயணத்துலயோ. அதை எடுத்து லெஃப்ட் பிரெயினை வச்சு அனலைஸ் பண்ணி விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு முறை, அப்படி ஒரு முறை. ஆனால் அதெல்லாம் இங்கேயும் நடக்கதான் போறது. ராமகதாமிர்தத்துலயும் அதுக்கான ஸ்லோகங்கள்லாம் பின்னாடி வரதான் போறது. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம், என்ன விஷயம்னா, இதுல வந்து பெட்டர் பாத் என்னன்னு சொல்றேன். இவெல்லாம் விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்றதை விட பரபிரம்மம் பரமானந்த சந்தோகமா இருந்துட்டோம், ஆனால் துக்கியாக சீதாதேவியை தேடிண்டு ஏன் கதறித்து அப்படிங்கிற கேள்விக்கு விசாரம் பண்ணி ஒரு பெரிய நிர்ணயத்துக்கு வருதுங்கிறத விட பெட்டரான பாத்து என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை அப்படியே விட்டுடுறது பெட்டரான பாத்து, பெட்டரான வழி. இந்த கேள்வியை அது வந்து மிஸ்டீரியஸான விஷயம், இது மிஸ்டீரியஸான விஷயம் அப்படின்னு அதை அப்படியே விட்டுடுறது பெட்டரான பாத்து. அதை முதல் ஸ்லோகத்துல அதை முதல்ல சொல்லிக்கிறார். கஷக்னோதி தவாமலம் ச ஹிருதயம் ஞாதும் ஜகத்யத்புதம். ராமா, இந்த விஷயமா உம்முடைய ஹிருதயம் யாருக்கு தான் புரியும், யாருக்கு தான் தெரியும் இந்த ஜகத்துல, யாருக்கு தெரிய முடியும்? ஏன்னா அது அத்தம், உன் ஹிருதயங்கிறது அத்தம். பிரம்மேந்திராதி சமஸ்த தேவ நிகரைஹி நாத்யாபி அநிச்சிதம். சாட்சாத் பிரம்மாவே அங்கேருந்து உமக்கு எழுத்தாப்புல வந்து நின்றுண்டு நவிதுகு கோபவானி தீர்ந்தார். இதுக்கு மேல என்ன, உங்களை யாருன்னு யாருக்கும் தெரியலையே, நீங்க யாருங்கிறத எங்க யாருக்கும் தெரியாது, இதுதான் பிரம்மாவோட வாக்கியம். ராமச்சந்திர பிரபுக்கு எழுத்தாப்புல வந்து நின்றுண்டு நவிதுகு கோ பவானிதி அப்படின்னு அவர் சொன்னதுனாலதான் அவருக்கு கஹான்னே பேர் வந்ததோன்னு தோன்றது. பிரம்மாவுக்கு கஹா அப்படின்னு ஒரு பெயர், கஹா இது விசாரியமானா, அவரை எல்லாரும் கஹா கஹான் விசாரம் பண்றதுனால அவரை கஹா அப்படின்னு சொன்னா பொருந்தோம். அதுவும் சவாஸ்தம், பிரம்மாவே புரியாது. இரண்டி கர்ப்ப தத்துவமே என்னன்னு புரியாது. என்ன விளையாட்டா, யாக்கியவல்கியார் கிட்டக்க கேட்டுட்டே வர, இதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கார்கி கேட்டுட்டே வர. கேட்டுட்டே வரும்பொழுது அதி பிரஷ்னான் பிரிச்சசி, சின்ன புஸ்தகம், சேப்பு புஸ்தகம் அன்னைக்கு வச்சுக்கணும். அதி பிரஷ்னான் பிரிச்சசி அப்படிங்கிற வாக்கியம் வருது. அது என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது மேல ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லணும், சொல்லியாச்சு அப்படின்னா அப்புறம் ஹிரண்ய கர்ப்பனுக்கும் காரணம் என்னன்னு கேட்டுடுவா. எதுல எதுல இதெல்லாம் ஓதப்ரோதமா இருக்கு, எதுல இதெல்லாம் ஓதப்ரோதமா இருக்குன்னா ஹிரண்ய கர்ப்பனிடத்துல இதெல்லாம் ஓதப்ரோதமா இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கும் ஹிரண்ய கர்ப்பனும் இதுல ஓதப்ரோதமா இருக்காங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா. அத யாக்கியவல்கியர் வந்து ஹிரண்ய கர்ப்பனுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்றார். அதுதான் ஆச்சரியம், ஹிரண்ய கர்ப்பம் வரைக்கும் போல அந்த அம்மா, அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு கேள்வி, இதுக்கு மேல என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு அவ பதில் சொல்றா. அந்த கேள்வி அவ கேட்கும் பொழுது யாக்கியவல்கியர் சொல்றா, அம்மா வந்து கேட்க கூடாத தேவதையை பத்தி கேட்கற, இதோட நிறுத்திக்கோ, இல்லாத போன உன் தலை வெடிச்சிடும்
அப்படின்னு யாக்கியவல்யர் சொல்லிவிட்டார். ஹிரண்யகர்ப்பனுக்கு மேல ஒரு காரணம் என்ன, அப்புறம் அந்த காரணத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற வரைக்கும் போகல. ஹிரண்யகர்ப்பன் எங்க ஓதப்ரோதமா இருக்கான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே விழிச்சுண்டு யாக்கியவல்யர் சொன்ன பதில். எதுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, ஹிரண்யகர்ப்பனை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், அதனால அவருக்கு கஹாங்கிற பேர் பொருந்தும். அதுக்கும் மேல அந்த ஹிரண்யகர்ப்பன் எந்த ராமச்சந்திர பிரபுவனிடத்துல வந்து, நவிதுரு கோ பவானி தீ, நீங்கள் யாரு என்று எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னாரோ அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு, பிரம்மேந்திராதி சமஸ்த தேவாளுக்குமே புரியாத அந்த ஒரு அற்புதமான ஹிருதயத்தை நம்மெல்லாம் எங்க புரிஞ்சுட்டு போறோம் அப்படின்னு அதை வந்து அப்படியே அம்பேல்னு விட்டுறது தான் உச்சிதம். அதை வந்து அதை எடுத்து விசாரம் பண்றதோ, அதை எடுத்து என்ன ஏது அப்படின்னு அனலைஸ் பண்றதோ அது வந்து உச்சிதம் இல்லை அப்படின்னு. இது வந்து கம்பராமாயணத்திலையும் அழகா ஒரு இடம், ராமச்சந்திர பிரபு அப்படியே லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிறத பார்த்து யுத்த காலத்துல கதறி பதறி அந்த லக்ஷ்மணன் மேலேயே அவரும் சாஞ்சுட்டார் அப்படின்னு வருது. வந்த உடனே எல்லா தேவாலும் பிரமிச்சு போயிட்டா, ஸ்தம்பிச்சு போயிட்டா, இது என்ன ராமரே இப்படி மூர்ச்சி ஆயிட்டாரே அப்படின்னு இருக்கிற இடத்துல அங்க ஒரு அருமையான பாடல் வருது. அந்த பாடல்ல சொல்லப்படுற விஷயம் இதே மாதிரியே இருக்கு, அப்படியே விட்டுட்டார் கம்பன். அங்க ஒரு நிர்ணயத்துக்கு வரல, விசாரம் பண்ணல, அப்படியே விட்டார். என்ன விட்டார் அப்படின்னா, உன்னை யாருன்னு யாருப்பா புரிஞ்சுக்க முடியும், இது என்ன தத்துவமோ எதுவோ ஏதோ இதை வித்தனும் நிர்ணயம் பண்ணி புரிஞ்சுட்டு முடியுமா என்று அப்படியே விட்டார். அது ஞாபகம் வருது இங்க ராமகதாமிருத சாரம் சொல்லும் பொழுது, பிரம்மேந்திராதி சமஸ்த தேவ நிகரிகி நாத்யாபி என்னிச்சிதம் அப்படின்னு. அப்படி விட்டுடலாமா, விட்டானா அது குழப்பிட்டே இருக்காதான, கவலையே படாத, குழப்பாது, அதை கௌரவமா அப்படியே விட்டுறதுதான் உச்சிதம். ஏன் குழப்பாதுன்னு, நம்ம லட்சியம் அது இல்லை. நம்ம லட்சியம் எது அப்படின்னா, அவரிடத்துல பக்தி பண்றதுதான் லட்சியம். அந்த பக்தியை சொல்றாரு இங்க. அந்த சரித்திரத்தை கேட்கும் பொழுது உலகத்துல கேட்கிறவாளுடைய ஹிருதயத்திலலாம் பக்தி ஏற்பட்டுறதா இல்லையா, இது பிரத்யக்ஷ பிரமாணம். நாரத பக்தி சூத்திரத்திலேயே பக்தியை வந்து வெளியில ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுண்டு பிரமாணம் அப்படிங்கறத சொல்லல, சொத பிரமாணத்துவாது அப்படின்னு தான் வாக்கியம். பக்தி அப்படிங்கிறது சொத பிரமாணம், இதுக்கு வெளியிலேருந்து ராமகதை கேட்ட கண்ணீர் வரும், இது வந்து சாஸ்திரம் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமான, நம்ம ராமகதை கேட்ட கண்ணீர் வரும். யாருக்கு ரசிக்கிற ஹிருதயம் இருக்கோ அவளுக்கு ராமகதை கேட்ட கண்ணீர் வரும், அந்த கண்ணீருக்கு தான் என் பக்தின்னு பேர். ராம குணத்தை கேட்டுவிட்டு ஒரு கொட்டு கண்ணீர் விட்ட பக்தின்னு பேர். இந்த பக்தினாலேயே ஒருத்தன் கரையேறி விட்டுறான், உயர்த்துக்கு வழியாயிடுறது, பக்தியே சாத்தியமா இருக்கு, இந்த பக்தியே சாத்தியமா இருக்கு. அதுவும் பராம்பக்தின்னு வேற இங்க வாக்கியம், ராமகதையை கேட்டு யார்தான் உருக மாட்டான், அந்த பராபக்தி வந்துடுறது. இந்த பராபக்தி எது வந்து பரம புருஷார்த்தமோ பரம சாத்தியமோ அப்பேற்பட்ட பராபக்திய மனுஷியாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம்பெருமான் சுயம் ராமராக அவதரிச்சு இந்த பூமியில இந்த லோகத்துல நடந்தார். லீலா நாட்டிய நிதர்சனேன கிருபையா லோகசிய பக்திம் பராம் தாதும் மானுஷபாவம் ஏத்திய சரதா நானாவிதாம் தே கதாம். அத்தியாத்ம ராமாயணத்திலேயே கூட பார்வதி தேவி சிவபெருமானிடத்துல கேட்க ஆரம்பிக்கிறார், அந்த கட்டம் ரொம்ப நன்னா இருக்கும். கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அங்க விஷயம் என்ன அப்படின்னு, முதல்ல பக்தியை தான் சொல்றா, பக்தியை ராம பக்தியை தான் சொல்றார். பக்தி இந்த ராம பக்திங்கிறது ராமரை அடைவிக்கும் மோட்சத்தை கொடுக்கும் என்கிறதுல எந்த விதமான சம்சயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேள்வி, என்ன கேள்வி என்ன, அந்த ராமர் பரமானந்தமயனா இருந்த பொழுதிலும் கூட சீதாதேவியை தேடிண்டு இப்படி அலையலாமா அப்படின்னு. பக்திக்கு மறுப்பு இல்லை, பக்தியில மட்டுமே ஒருத்தன் இருந்துட்டான் அப்படின்னு இந்த சந்தேகத்துக்கான அவசியமும் இல்லை. இது மத்தவாளுக்காக கேட்கறோம், மத்தவாளுக்காக அம்பாள் பரமேஸ்வரன்ட்ட கேட்கறோம், பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் இந்த இது விஷயம் இல்லை, இது இந்த சந்தேகம் விஷயம் இல்லை. அது என்ன அப்படின்னா, இந்த சந்தேகம் எவனுக்கு விஷயம் இல்லையோ அவனுக்கு விஷயம் இல்லை, பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் தான் இல்லை. ரசிகாள், பக்தாள், பாகவதாள், அவ ராமகதை கேட்கும் பொழுது ஒரு 2 மணி நேரம் ஆரண்ய காண்டம், ராமர் சீதாதேவி எப்படி தேடிண்டு கதறினார் என்கிற இந்த சரித்திரத்தை கேட்கும் பொழுது
கேட்குறவ பல முறை பல இடங்களில் சொல்லியிருக்கேன், பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஒரு விசாரம் பண்ணி அரை மணி நேரமோ ஒரு முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தாமர் இப்படிலாம் அழலாமா, கடவுளாக இருந்து இப்படிலாம் அழலாமா என்றெல்லாம் ஒரு விசாரம் பண்ணி நிர்ணயிக்காமலேயே வெறும்ன வால்மீகி சொன்ன பிரகாரம் உள்ளது உள்ளபடி கதையை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அரண்யகாண்டம் அப்படி சொன்ன அத்தனை விசாரம் பண்ணி சொன்னதும் உண்டு, விசாரம் இல்லாமையே சொன்னதும் உண்டு. அது மாதிரி சொல்லும் பொழுது அந்த ஆடியன்ஸை பார்க்குறேன், விசாரம் இல்லாத சொல்லும் பொழுது கூட ஆடியன்ஸில் எல்லாரும் கண்ணீர் விட்டுண்டு அந்த கதையை கேட்பாளே தவிர யாருக்குமே இப்போது அந்த விஷயத்தை அடியன் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஆடியன்ஸை உட்காந்துருக்கிறவர்கள யாராவது ஒருத்தர் என்னடா அது கடவுளாக இருந்துட்டு இது மாதிரிலாம் இவர் அழுதுண்டு திண்டாடுறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்குமே வந்து நான் பார்க்கல, நல்ல வேலையாக பார்க்கல. எவனாவது ரொம்ப டாக்மேட்டிக்காக இருந்தான்னா, எவனாவது ஏதாவது கல்ட்டில் மாட்டின்ட்டான்னா அவனுக்கு வேணால் இந்த கேள்வி வரலாம். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தது இல்லை, ஏன் பார்த்தது இல்லை அப்படின்னு கேட்டால்னா எல்லாரிடத்துலையும் அந்த கல்ட்டு ஃப்ரீயான, செட்டு ஃப்ரீயான, டக்மா ஃப்ரீயான ஒரு பக்தி இருக்குது. அவளுடைய ஹிருதயாரவிந்தத்தில் அந்த ஒரு பக்தி இருக்குது. அந்த பக்தியோடு கேட்கும்பொழுது பிரபு சீதாதேவி இழந்து இப்படி கதர்றாரே கதர்றாரே கதர்றாரேன்னு உருகின்றே தான் கேட்குறாளே தவிர யாருக்குமே அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்து இது மாதிரி பண்ணலாமா, கடவுளாக இருந்தும் அப்படி அழலாமா அப்படிங்கிற கேள்வி யாருமே கேட்கறதில்ல. யார் கேட்பான, ஒழுங்காக உட்காந்துட்டு ராமகதை கேட்காதவாளுக்கு மேலே இந்த கேள்வி வரலாம். ஏன்னா இது பிரத்யக்ஷ அனுபவம். பிரபு கதர்றாருங்கும் பொழுது அந்த அந்த உருக்கம் நம்மளோட உள்ள புகுந்து எப்படி நம்மளுடைய மனசில் உள்ள கல்மஷங்களை தான் நீக்கிறது அப்படிங்கிறது சொதப்பிரமாணம்பா. அதுக்கு தான் பிராதாரியம் கொடுக்க தோணுமே தவிர அவர் ஏன் அழறார் அப்படி விசாரம் பண்ணி அதை ரசபங்கப்படுத்துறதுக்கு அங்கே விஷயமே இல்லை. அதனால பக்தாவை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா, ப்ராபபடி இப்போ ஒரு அத்தியாப ராமாயணாதி கிரந்தங்களில் உள்ள பதில் இல்லாத போச்சுனாலும் கூட இந்த இந்த கதை ஓட தான் ஓடும், இன்னுமே பெட்டராக ஓடும். அது வந்து பக்தாள்கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கதர்றாரே கடவுளாக இருந்தும் கதறலாமான்னு கேட்டால் என்ன சொல்லிடுவாருன்னு, நம்மளால நிச்சயிக்கப்பட முடியாத விஷயம் பாரு அப்படின்னு முடிச்சுக்குவோம். கம்பன் முடிச்சா மாதிரி, இந்த ஸ்லோகத்தில் முடிச்சா மாதிரி, கஷக்னோதி தவாமலம் சகிருதயம் ஞாத்தும் ஜெகதி அத்தம் பிரம்மேந்திராதி சமஸ்த தேவநிகரிஹி நாத்யாபிய நிச்சித். யார் தான் அவரோட ஹிருதயத்தை புரிஞ்சுக்க முடியும், அவர் அலாதி. மனுஷனுக்கு மனுஷனாக இருப்பார், பகவானுக்கு பகவானாக இருப்பார், அவர் அலாதி. அவர் எப்படி இப்படிலாம் எங்கெங்கெல்லாம் காட்டிக்கிறாரோ அதை அதை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான், அவ்வளோதான். அதனால அது வந்து நம்மளால் நிச்சயிக்கப்படுற விஷயம் இல்லைன்னு சொல்லி மூட்டை கட்டி விடலாம் தாராளமாக. நமக்கு புருஷார்த்தம் பக்தி, அந்த பக்தி வந்துதா வரலையா, இந்த கதையை கேட்கும்போது வந்துதா இல்லையா, அதுதான் இங்கே லோகசிய பக்திம் பராந்தாத்தும் மானுஷபாவம் ஏத்திய சகசா ஏத்திய ஏத்திய சரதா அப்படின்ட்டு. அதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, லீலா நாட்டிய நிதர்சனேன கிருபையா அப்படிங்கிற பதத்தை போட்டார். மூணு வாக்கியம் இங்கே ரொம்ப முக்கியமான வாக்கியம், லீலாங்கிற வாக்கியம், நாட்டியங்கிற வாக்கியம், கிருபாங்கிற வாக்கியம். ராமச்சந்திர பிரபு சீதாதேவியை தேடிட்டு இப்படி துக்கிச்சது அப்படிங்கிறது, அதை வந்து நாட்டியங்கிற வாக்கியத்தினால சொல்றது இங்கே ரொம்ப அழகா இருக்கு. நாடகங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினவாள்லாம் உண்டு, நாடகங்கிற வார்த்தை கூட ரொம்ப ஆர்டிஃபிஷியலா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா போயிடுறது. நாடக அப்படின்னா பொய்யோ அப்படின்னு தோன்றது, ராமர் சீதையை தேடிந்து கதறது. சரி இது நாடகம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை வந்து பரமார்த்த சத்தியம்னு எடுத்துட்டு முடியுமோ, நிஜமாவே ராமர் சம்சாரி ஆயிட்டாருன்னு எடுத்துட்டு முடியுமோ அப்படிங்கிறது வந்துடுறது. ராமர் சம்சாரி ஆயிட்டாருங்கிறதும் உண்மை இல்லை, இது ஆர்டிஃபிஷியல்ங்கிறதும் உண்மை இல்லை. அப்போ இது மாதிரி பதம் அங்கே வந்து விழலான்னு, நாடகம்னா கொஞ்சம் ஓவரா ஆர்டிஃபிஷியல் தான், அது மாதிரி அதை ஓவர் ஆர்டிஃபிஷியாலிட்டியை தான் நாடகங்கிற சப்தம் கன்வே பண்ணும். இந்த இடத்துல போட்டிருந்தேன் லீலா நாடகங்கிறத விட பிற்காலத்தில் வந்த வேதாந்திகள்லாம் இதை நாடகம் அப்படின்னு வர்ணிக்கும் பொழுது
இதை வந்து அப்படியும் சொல்லாம சீதாதேவியை விட்டு பிரிஞ்சு கதற அந்த துக்கத்தை வந்து ஒரு பரமார்த்தமான சத்தியம் அப்படின்னு கொண்டு போகாம நடுவில் எங்கேயோ சம்பேர் இன்பிட்டி நாட்டியம் நாட்டியம் அப்படிங்கிறது நாடக அளவுக்கும் ஆர்டிஃபிஷியலா இல்லாம நிஜம் வாழ்க்கை அளவுக்கும் அப்சல்யூட் ட்ரூத்தா இல்லாம அது நாட்டியம்ங்கிறது நடுவில் நிற்கிறது. நாட்டியத்துல ஒருத்தர் நர்த்தனம் ஆடுறவா வச்சுக்கோங்களேன், நர்த்தனம் ஆடுறவா அப்படிங்கிறவாளுடைய பாவம் வந்து இப்ப வந்து ஒரு பெண்மணி நர்த்தனம் ஆடுறா. எதுவா நர்த்தனம் ஆடுறா அந்த பெண்மணி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பார்வதி தேவியா நர்த்தனம் ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சிவபெருமான் விஷயமான நாட்டியம். அந்த பார்வதி தேவி தபஸ் பண்ணுற மாதிரியும் சிவன் வேற ஒரு விருத்த வேஷத்தில் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் இது நாட்டியமாக நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நாடகமாக நடக்கிறத விட இந்த நாட்டியமாக நடக்கும் பொழுது நாட்டியம் ஆடுறவாளுக்கு இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அதனால இதை வந்து கம்ப்ளீட்லி ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட முடியாது. அதனால இந்த பெண்மணி வந்து பார்வதியேவோ அப்படின்னு கேட்டுவிட்டாள் அப்படின்னு பரமார்த்த சத்தியமா பார்வதினு சொல்லிட முடியாது. புரியுறதா? அது மாதிரி ராமர் கஷ்டப்பட்டாரா கஷ்டப்படலையா சீதாதேவியை இழந்து அப்படிங்கும் பொழுது அவர் வெறும் நடிச்சார், கஷ்டமே படலை, கஷ்டப்பட்டவர் நடிச்சார் அப்படின்னு அவ்வளோ ஹார்டா சொல்லவும் மனசு வரல. அதுக்காக ஆமாண்டா கஷ்டம்தான் பட்டார் அப்படின்னு அடிச்சு பேசவும் மனசு வரல. என்ன அப்போ எடுத்துக்கிற வாக்கியம், அழகான வாக்கியம், நாட்டிய நாட்டிய நிதர்சனேன அப்படிங்கிற வாக்கியம். மேலும் இதுல ஒரு வேதாந்தம் இருக்கு. என்னென்ன? நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டுமே ஒன்னாக இருக்கு. அதுதானே வேதாந்தம். பிரம்மன் தான் ஜகத்துக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கு. இதுக்கு ஏதாவது உதாரணம் கொடுக்கும்னு கேட்டான். உதாரணம் உபனிஷத்துலயே இருக்கு. எட்டு கால் பூச்சி எதோர்ணனா விசிருஜதே கிருண்ஹதேச்சே. எட்டு கால் பூச்சி ஜகத்துக்கு அது சிலந்தி வலைக்கு நிமித்த காரணமாகவும் இருக்கு, உபாதான காரணமாகவும் இருக்கு இல்லையா? எட்டு கால் பூச்சி இது உதாரணம் இருக்கட்டும். ஒரு பெரியவர் வேற ஒரு உதாரணம் கொடுத்தார். அது என்ன அப்படின்னா நாட்டியம். நாட்டியம் ஆடும்பொழுது அந்த நாட்டியத்தில் எந்த பெண்மணி நாட்டியம் ஆடுறாளோ அவளே நிமித்த காரணமாக இருக்கு. அவள் சங்கல்பத்தினால தான் நாட்டியம் நடக்கிறது. உபாதான காரணமும் அவளே. அந்த நாட்டியத்தில் அவளே ராவணன் ஆயிடுறா, அவளே ராமர் ஆறா, அவளே சீதை ஆறா, ஒரே நாட்டியம் தான் அந்த நாட்டியத்தில் இவ்வளவாகவும் ஆக முடிகிறது அவளால் என்னும் பொழுது உபாதான காரணமாகவும் அவளே இருக்க. அது மாதிரி இந்த ராம கதைக்கு நிமித்த காரணமும் ராமரே, உபாதான காரணமும் ராமரே என்று அமைஞ்சதுனால இதை நாட்டிய நிதர்சனேன என்று சொல்றது அழகா இருக்கு. லீலா நாட்டிய நிதர்சனேனங்கிறது எதுக்கு அப்படின்னா பந்தத்தினால நாட்டியமாடல ராமர் இங்க. சொச்சந்தமா சுதந்திரம், அதுதான் அகஸ்தியருடைய வாக்கியம். ஹிருதயஸ்தம் சதே சந்தகா விஜாதம் தபசாமயா. வேற இடங்கள்லையாவது ஏதோ இருக்கு. இதெல்லாம் தேவ ரகசியம்பான்னு ஒரு இடத்துல இருக்கு. தேவாள்லாம் ஒரு விதமாக கொண்டு போறா சரித்திரத்தை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. ராமரே சொல்லும்பொழுது இது விதின்னு வேற சொல்றார். அப்படிதான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அகஸ்தியர் தான் தெளிவா சொல்றார், ஹிருதயஸ்தம் ச தே சந்தகா, உன் சரித்திரம் ஓன் சங்கல்பத்தால் நடக்கிறது. தேவன்னு சொல்லு, தேவ ரகசியம்னு சொல்லு, விதின்னு சொல்லு, எல்லாம் இவர் தான் அங்க, இவர் தான் அங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்றவர் அகஸ்தியர் தான். ஓன் சங்கல்பத்தினால எது நடக்கிறதோ ஓன் சரித்திரமா, அதை நான் என்னுடைய தபசுனால தெரிஞ்சுட்டேன், விஜாதம் தபசாமையா என்று அகஸ்தியருடைய வாக்கியம். அவர் சங்கல்பத்தினாலேயே அவர் நடத்திக்கிறது அப்படிங்கிறத, அப்படி சொச்சந்தமா அவர் இருக்காருங்கிறத, சுவாதந்திரியத்தோட அவர் படுற கஷ்டங்களா இருக்கட்டும் எல்லாமே பிராரப்தத்தினால வராம சுவாதந்திரியமா வருது அப்படிங்கிறதுனால லீலாங்கிற வாக்கியம், லீலா நாட்டிய நிதர்சன என்ன என்று. அடுத்தது கிருபா என்கிற வாக்கியம். அப்படியாவது சுவாதந்திரியமா இப்படி திண்டாடுவானே. சில பேர் சொச்சந்தமா திண்டாடுவான், பிராரப்தத்தினால திண்டாடுறதுங்கிறது இல்லை. பகவானுக்கு தான் சொல்லலை, பொதுவா மனுஷாளுக்குள்ளேயே பிராரம் என்ன என்ன பாபம் பண்ணானோ இந்த கஷ்டப்படுறான் அப்படின்னு
வழிபாடோ இல்லையோ, சிலது பொருந்தாது, சிலது பொருந்தாது. ஒருத்தர் ஏகாசிவிரதம் இருக்கார், பசிக்க தான் பசிக்கும், அதையும் மீறி இருக்கார். எந்த பாவம், என்ன பாவம் பண்ணானோ போன ஜென்மால ஏகாசி விரதம் இருக்கான் அப்படின்னு எந்த மகாபாபி சொல்லுவான் இல்லையா? தேசத்துக்காக உயிரையே தியாகம் பண்றவாள்லாம் இருக்கா, எத்தனையோ நாள் ஜெயில இருந்தவாள்லாம் இருக்கா. சுதந்திர போராட்டம் போது நிறைய பாவம் பண்ணிவிட்டார் இவர், அதனாலதான் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இது அந்த துக்கத்தை சொச்சந்தமா எடுத்துக்கிறது, இதுக்குதான் தியாகம்னு பேர். சுதந்திரமா எடுத்துக்கிறது, சொச்சந்தமா எடுத்துக்கிறது அந்த துக்கத்தை, இதுதான் தியாகம். அது மாதிரி பிரபு பண்ணது தியாகம். நம்ம எல்லாரையும், நம்ம எல்லாருக்கும் பக்தியை தரணுங்கிறதுக்காக, நம்ம எல்லாரையும் பாவனமாக்கணுங்கிறதுக்காக, நம்ம எல்லாருக்கும் சித்த சுத்தி வேணுங்கிறதுக்காக, நமக்கு ஞானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சுதந்திரமா சொச்சந்தமா எந்த விதமான பிராரப்தமும் லவலேசம் இல்லாத பொழுதிலும் அவருடைய கிருபையினால அவர் இந்த பூமியில இறங்கி வந்து எந்த சரித்திரத்தை நடத்தினாரோ அததான் லீலா நாட்டியம் என்றும், கிருபையினால ஒரு விதத்துல பார்த்தால லீலை கிருபை ரெண்டுமே ஒண்ணுதான். கிருபையினாலதான் லீல வருது. ஜகத் சிருஷ்டிக்கு காரணம் என்ன? ஈஸ்வரன் ஏன் ஜகத்தை சிருஷ்டி பண்றாங்கும் பொழுது பாதராயணர் சொல்றார், லோகவத்து லீலா கைவல்யம். லீலா ஏவ, இது லீலை தான் அது அப்படின்னு சொல்றார். லீலையினாலும் அந்த லீலைக்கு இன்னும் சூக்மமா ஒண்ணு சொல்லணும்னா, அந்த லீலைக்கும் கருணையே காரணம். சுவாமி தேசிகன் ஜெகத்தினுடைய சிருஷ்டிக்கு தயதான் காரணம் அப்படின்னு தயாசதகத்துல சொல்றார். என்ன ஏதோ அங்கங்க அவரே கடக்கிற ஜீவகோட்டிகள், அநாதி காலமா அஜானத்திலேயே மூழ்கி கிடக்கூடிய இந்த ஜீவகோட்டிகளுக்கு கரசரணாதி அவயவங்கள்லாம் கொடுத்து உயர்த்துக்கு வழியை தேடிக்கும்படியாக பண்ணலாமே என்கிற தயதான் ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, லீல தய, தயையினால்தான் லீய லீல. அந்த விஷயமா இங்க ராமச்சரித்திரம் அப்படிங்கிற இந்த லீலையும் கூட இது தயையினால வந்த விஷயம். இந்த லீலா நாட்டியமும் கூட தயையினால, தயையினால வந்த விஷயம். பிற்காலத்துல எவ்வளவோ நாட்டியங்கள், எவ்வளவோ நாடகங்கள் எல்லாமே ராமச்சரித்திரத்தை பேஸ் பண்ணி தானே வந்திருக்கு. பாச நாடகம், அபிஷேக நாடகம், பிரதிமா நாடகத்திலேருந்து ஆரம்பம். பின்னாடி வந்த நாடகங்கள் அனர்க ராகவம், பிரசன்ன ராகவம், உம்மத்த ராகவம், எல்லாம் ஆச்சரியமான கிரந்தங்கள். உத்தர ராமச்சரித்தம், மகாவீர சரித்தம் முதலிய இத்தனை நாடகங்கள், இவ்வளவு நாடகங்களும் வந்து ராம நாடகங்கள், ராம நாடக கீர்த்தனை. இவ்வளவும் இவ்வளவுக்கும் அடிப்படையா என்ன அப்படின்னு ஒரு நாட்டியம் நடந்திருக்கு, திரேதாயுகத்துல நடந்திருக்கு. அந்த நாட்டியம்தான் இங்க, அது சுயம் ராமச்சரித்திரம், லீலா நாட்டிய நிதர்சனேன கிருபையா அப்படின்னு சுருக்கமா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா, லீலா நாட்டியம், இந்த லீலா நாட்டியத்தை கிருபையினால கொடுக்கறதுக்காக தேவரீர் இந்த பூலோகத்தில் அவதரித்தீர். அதனால என்னென்ன அபாரமான பக்தியை, பரமபக்தியை எல்லாருக்கும் வித்தரணம் செய்தீர். பக்தியும் பராந்தாத்தும் மனுஷிய பாவத்தில் வந்தீர். இப்பேற்பட்ட உங்களுடைய நானாவிதமான கதைகளை, நானாவிதாம் தே கதாம், இப்பேற்பட்ட நானாவிதமான கதைகளுடைய ஹிருதயம் என்னங்கிறது, கஷ்ணோதி தவ அமலம் ஹிருதயம், உம்முடைய ஹிருதயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜகத்துல யாருக்கு தான் முடியும்? அது ஒரு அற்புதம். பிரம்மேந்திராதி தேவர்களாலேயே நிச்சயிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் அது என்கிறது தான் இந்த ஸ்லோகார்த்தம். மேல நாளைக்கு பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.